ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? எப்படின்னு உங்கள் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நாள் கழிச்சு போகிறீங்க இல்லையா? ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லை நல்லா இருக்குதா? எதுனாலும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு, கரெக்டாக இதை நான் கண்டினியூ பண்ணணுமா? இல்லை இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால சில டைம் சேஞ்சஸ் பண்ணி வேறு மாதிரி ஸ்டடி பிளான் போடணுமா? இல்லை இது மாதிரி டெய்லி பிளான் போடாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்டடி பிளான்ஸ் போட்டுடணுமா? இந்த மாதிரி உங்கள் ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான்ஸ் போக இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா க்வெஷ்சன்ஸ், அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ், ஒன் மார்க் டிஸ்கஷன், அந்த மாதிரி வீடியோஸும் இந்த ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் என்னோட கவனம் ஸ்டடி பிளான் மேலே அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. இப்போது ஸ்டடி பிளான்ஸ் வந்து நான் எல்லா சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணி நான் கொடுத்துட்ருக்குறேன். இதே ஸ்டடி பிளானை உங்களுக்கு டைம் அவ்வளோ எங்களால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, டென்த்து சரி, லெவன்த்தும் சரி, இப்போ டெய்லி ஸ்டடி பிளான் போடுறத விட சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஐடியா. அதாவது இப்போது ஒரு 10 days எடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் இது முடிச்சிடலாம், ஒரு 10 days எடுத்தோம்னா நம்ம தமிழ் முடிச்சிடலாம். அந்த மாதிரி செப்பரேட் சப்ஜெக்ட்ஸுக்கு ஸ்டடி பிளான் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போது கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. அதனால தான் எப்படி இருந்தது ஸ்கூல், எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதே நான் லேட்டாக கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை ஸ்டடி பிளான் சேஞ்சஸ், ஃப்யூச்சர் என்னென்ன வீடியோஸ் வேணும், எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ் தமிழ் மீடியமில் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுவேன் சரியா? அதாவது எனக்கு இங்கிலீஷ் மீடியம் நல்ல பழக்கம், என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. தமிழ் மீடியம்னா இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடணும், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே, எனக்கு புரியுது தமிழ் மீடியம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோடய கண்டிப்பான நோக்கம். அதனால தான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லாமல் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி நான் அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் தமிழ் மீடியமுக்கும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் இங்கிலீஷ் மீடியம் கூட கம்பைன் பண்ணி பண்ணுறேன், இல்லைனா தனியாக வீடியோஸ்க்கும் நான் போடுறேன். ஓகே, உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்ருப்பேன். பை பை.